Welcome to the class students. Today let us continue civics unit 2 central government learning objectives. To know the powers of the president and vice president, to know about the prime minister and the council of ministers, to understand the Lok Sabha and Rajya Sabha, to know the supreme court. Introduction. The central government is the supreme government of our country. In our country, nammude country la highest romba adhiga powerful ana country, highest form of government appdin sonna central government. The headquarters of the central government is at New Delhi la da central government ude headquarters situate a irukke. Article nammude constitution la pathina 396 articles appdin solli nam paathirukkom, adha 52 part article 52 la irundhu 78 varalum. Yes, fifth part la Indian constitution deals with deals panirke union executive deal panirke. Executive is nothing having power to make decision. The makers of the Indian constitution, by giving recognition to the vastness and the plural characters of our nation, ipo endha panikanga constitution make pannumbodhu constitution make pannuvanga romba adhigamana power yum கேரக்டர்ஸ் பன்முகை தன்மை கொண்ட மாதிரி ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அது கொடுக்கறனால அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், கவர்ன் பண்ணுறதுக்கு ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் அப்படின்னு சொன்னால் நத்திங். அதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும், ரொம்ப லோயஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய ரூலிங் கன்வீன்ஸ்க்காக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். The central government consists of three organs, namely union executive, legislature and judiciary. Union executive consists of the president, vice president and the council of ministers headed by the prime minister. இப்ப president, vice president, prime minister, council of ministers க்கு head யாரு, prime minister. அண்ட் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அட்டர்னி ஜென்ரல் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க தான் அட்டர்னி ஜென்ரல். இப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம், இட் இஸ் நோன் அஸ் பார்லிமெண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஹவுசஸ், நேம்லி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அந்த யூனியன் ஜுடிஷியரி கன்சிஸ்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஜுடிஷியரியில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரீயாக டிவைட் பண்ணியிருக்கோமா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம், எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட் லீட் பண்ணுறவங்க யார், ஹெட்டாக இருக்கவங்க பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னோம், டூ ஹவுசஸ் இருக்குது, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் டோட்டலாக 250 மெம்பர்ஸ். அந்த 250 மெம்பர்ஸில் 238 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அசம்பிளி இருக்குது. அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் ஓட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு செலக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபா 238 எலக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளிஸ், 12 நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ராஜ்யசபாவுக்கு. நெக்ஸ்ட்டு லோக்சபா, இதில் 545 மெம்பர்ஸ். அதில் 545 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 543 ஒவ்வொரு ஸ்டேட்டிலிருந்தும் 543 மெம்பர்ஸ் வந்து பீப்புள் ஓட் போட்டு எலெக்ட் பண்ணி நம்ம எம்பிஸாக அவங்கள அனுப்புகிறோம். 2 மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட், பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறாங்க. ஜுடிஷியரி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியரியில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு கீழே 27 ஜட்ஜஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ நம்ம வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோமா, இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. த பிரசிடென்ட் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஃபுல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட்டை. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஃபுல்லாகவே இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன் இஸ் பிரசிடென்ட். ஹீ இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் த ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் டெசிக்னேட்டட் ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதுக்கெல்லாம் இவங்க தான் ஹெட், சுப்ரீம் கமாண்டர். The President is also the constitutional head of the Union Executive. Union Executive நம்ம யார் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் கான்ஸ்டியூஷனல் ஹெட். இப்போ வந்து இந்தியாவில் எந்த ஒர்க்கு கேரியான் பண்ணாலும் யாருடைய பேரில் வந்து கேரியான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நேமில், ப்ரெசிடென்ட் நேமில். அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் 53 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட். இப்போ ஆர்டிக்கல் 53 பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார்கிட்ட நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட். அவங்க வந்து எப்படி அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
அவங்களே டைரக்டாக செய்யலாம், இன்வால்வ் ஆகி செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கீழே ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாக அவங்க வந்து செஞ்சுக்கலாம். யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் விச் ஷால் பி எக்ஸசைஸ்டு பை ஹிம் டைரக்ட்லி ஆர் த்ரூ சச் ஆஃபீஸர்ஸ் சப்பார்டினேட் டு ஹிம் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, இவங்க தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியானுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத். குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், இப்போ ஒரு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கே ஒரு அட்மிஷன் வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஏஜ் கம்ப்ளீஷன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்கேஜிக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஜ் ஃபார் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொன்னால், அது மாதிரி ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டில் குடிமகனாக இருக்கணும். ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அவங்க சிட்டிசனாக இருக்கணும், அவங்களுடைய ஏஜ் வந்து 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஹீ மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் யூனியன் ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட், ப்ராஃபிட்டாக இல்லை எந்த ஆஃபீஸும் எதுவுமே எந்த வேலையில் இருந்தாலுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் எந்த வேலையில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரிசைன் பண்ணியிருக்கணும், எல்லாம் எதுலேயும் இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் ஹாவ் அதர் குவாலிஃபிகேஷன் ரெக்கயர்ட் டு பிகம் ஏ மெம்பர் ஆஃப் லோக்சபா, அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து லோக்சபானுடைய மெம்பர் ஆகிறதுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும். His or her name should be proposed by at least 10 electrodes. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து என்ன பண்ணணும், ப்ரொப்போஸ் பண்ணணும், யார் 10 voters வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும். அதேமாதிரி செகண்ட் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அனதர் 10 electrodes. இப்போ எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற மெம்பர்ஸ் வந்து வாய்மொழி கொடுக்கணும், அதாவது இவங்கள நாங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக வேட்பாளராக நிற்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஓகே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்கணும். த பிரசிடெண்ட் கேனாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஏதாவது பதவி ஏற்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்லிமெண்ட்னுடைய மெம்பராக இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னுடைய மெம்பராக இருக்கக்கூடாது. இஃப் ஹீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆக்குப்பை பண்ணியிருந்தால், பொசிஷன் ஆக்குப்பை பண்ணியிருந்தால், அவங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்ட உடனேயே அந்த பிளேஸ் வந்து என்ன காலியானதாக அறிவிச்சிருவாங்க, வெக்கேட் ஆகிடும். If he is a member of any legislature, his seat will be deemed to have been vacated on the date he see assumes the name of assumes the office of the president. Do you know, it is well known fact that the president of India resides at Rashtrapati Bhavan in Delhi, New Delhi la Rashtrapati Bhavan la dhaan avanga vandu irupaanga, reside the residence of office of the president are located in the same building, avangalude veedu office ellame ore Rashtrapati Bhavan abindra adu idukulliye dhaan locate a irukku. However he has other 2 office கம் ரெசிடென்ஸ் ஆஃபீஸும், அவங்க தங்கிறதுக்கான வீடும் இருக்கிற இடம் எங்கே இருக்குது, இன்னும் அதர் 2 places இருக்குது. அந்த 2 places அவங்க வந்து அந்த மீட்டிங் வந்து எப்போ கண்டக்ட் ஆஃபீஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் வந்து அங்கே போய் அவங்க ஒர்க்கை கேரி ஆன் பண்ணலாம். தே ஆர் நோன் அஸ் ரிட்ரீட் பில்டிங் இன் சிம்லா, சிம்லா நார்த்தில் ஒன்றும், அதேமாதிரி ராஷ்டிரபதி நிலையம் அட் ஹைதராபாத் சவுத்தில் ஒன்றும் இருக்குது. தீஸ் லொக்கேஷன்ஸ் ஒன் இன் நார்த் அண்ட் ஒன் இன் அதர் ஒன் இன் சவுத் சிம்பலைசஸ் த யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் யூனிட்டி ஆஃப் டைவர்ஸ் கல்ச்சர் ஆஃப் த பீப்புள், நம்மளுடைய இந்தியனுடைய ஒற்றுமை, நம்மளுடைய கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணது இருந்தது. எலெக்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அப்போ எலெக்ஷன் எப்படி பிரசிடென்ட் வந்து நம்ம எலெக்ட் பண்ணப்போ, முதல்ல குவாலிஃபிகேஷன் பார்த்தோம், அவங்க சிட்டிசனாக இருக்கணும், 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், எந்த கவர்மெண்ட் ஜாப்ஸில் எதுவுமே இருக்கக்கூடாது, லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ எம்பிஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அது அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை அன் எலக்ட்ரோரல் காலேஜ் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட், ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படின்னு சொல்லி. எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு சொன்னால் நத்திங், இதில் பார்த்திங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டில் 2 houses இருக்குதுன்னு சொன்னால் லோக்சபா ராஜ்யசபா அதில் இருக்கிற எம்பிஸ், அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் எம்எல்ஏஸ் இருப்பாங்கல்ல அவங்க, அதேமாதிரி யூனியன் டெரிட்டரி நம்ம படிச்சிருப்போம், அந்த யூனியன் டெரிட்டரியில் டெல்லியும் நம்மளுடைய கேபிட்டல் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலையும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ அங்கே இருக்கிற எலெக்டட் எம்எல்ஏஸ் அந்த யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் இதையெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால்
எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோரல் காலேஜ் அந்த மெம்பர்ஸ் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு பை மீன்ஸாக ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படின்ற மாதிரி எலக்ட் பண்ணுறோம் பிரசிடென்ட்டை. எலக்ட்ரோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் த எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஒன்ஸ் செலக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஹேஸ் டு டேக் அன் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பிஃபோர் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவங்கள நம்ம பிரசிடெண்ட்டாக எலக்ட் பண்ணினதுக்கப்புறம் அவர் யாருக்கு முன்னாடி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி அவங்க தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க பிரசிடென்ட்க்கு. இந்த பிரசிடென்ட் இஸ் எலக்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ். அவங்கள ஃபைவ் இயர்ஸ் டேர்ம்க்கு தான் எலக்ட் பண்ணுறோம். அவங்க மறுபடியும் பிரசிடென்ட்டாகவும் எலக்ட் பண்ணலாம். ஹிஸ்ரி அப்போ எலக்டட் ஆஸ் அ பிரசிடென்ட் ஒன்ஸ் அகெயின். இவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த். ஹி இஸ் த ப்ரெசன்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். அவங்க பவர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 77 ரெக்கயர்ஸ் தட் எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். எல்லா டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியும் யாருடைய நேமில் நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் அப்படின்ற நேமில். ஹி அப்பாயின்ட்ஸ். இவங்க வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க? த ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஃபோர்த் போலியோஸ் டு தேம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய போர்ட் போலியோ அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்ஸ் துறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டர்னுடைய அட்வைஸில் மினிஸ்டர்ஸ் இப்போ அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் எ வைட் வெரைட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொன்னால் This includes appointment of governors of the state. ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் governors appoint பண்ணுறது. Chief Justice and other judges of the Supreme Court and High Court. அண்ட் அது ஆடிட்டர் ஜென்ரல். இப்போ ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் அரசின் தலைமை வழக்கறிஞர். காம்ப்டல்லர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அரசு தலைமை தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டர் ஜென்ரல். இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இந்தியானுடைய எலெக்ஷன் கமிஷனர். அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் த சேர்மேன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ். அதர் கண்ட்ரிக்கு வந்து அம்பாசிடர் தூதுவர்களையும் ஹை அஃபீஷியல்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது யாருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேச்சர்னால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றும் அதிகாரம், சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சட்டமன்றத்தில் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஹி இனாக்ரேட்ஸ் த செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் பை அட்ரஸிங் இட் ஆஃப்டர் த ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்னுடைய எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புதிய கவர்மெண்ட் வந்து அரசு பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கை தொடக்கி வைக்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயரும் ஃபினான்ஷியல் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்லேயும் இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் பேச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட். ஈச் இயர் திஸ் அட்ரஸ் இஸ் எசென்ஷியலி ஐடென்டிக்கல் இன் நேச்சர் ஆஃப் த ஸ்பீச் ஃப்ரம் த த்ரோன். இப்போ ஏன்னா ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க, அதனால் அது வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. த பிரசிடென்ட் சம்மோன் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஏ இயர். இப்போ வந்து எது மாதிரி கூட்டலாம் அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் வந்து டூ டைம்ஸ் வந்து பார்லிமெண்ட்டை கூட்டலாம். ஹீ மே ஆல்சோ சென்ட் டு எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பில் பெண்டிங் இன் த ஹவுஸ். இப்போ வந்து எய்தர் ஹவுஸ் இப்போ போர்த்த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சொன்னோம், அதில் ஏதாவது வந்து பில் வந்து மசோதா வந்து நின்றுருக்கு, ஏன்னா அதை வந்து பாஸ் பண்ணாத வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் பெண்டிங்கில் வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணலாம். ஆல் த பில்ஸ் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் பிகேம் லா ஆஃப் ஆக்ட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசன்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இப்போ ஒரு பில் வந்து பாஸ் பண்ணிட்டோம், லோக்சபாவில் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம், லோக்சபாவில் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு அனுப்புவோம், ராஜ்யசபாலேயும் ப்ரெசென்ட் பண்ணி பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்டே போகணும். பிரசிடென்ட்னுடைய சைன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பில் வந்து என்ன பண்ணும், லாவாக மேக் பண்ணும். அதாவது மசோதா அப்படின்றது சட்டமாக வரும் பிரசிடென்ட்னுடைய அப்ரூவல் ஆனதுக்கப்புறம். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் வித் ஹிஸ் அப்ரூவல். இப்போ மணி பில் ஒவ்வொரு ஆனுவல் பட்ஜெட் பாஸ் பண்ணாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா
பிரசிடென்ட்னுடைய அப்ரூவல் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்னுடைய அப்ரூவல் வாங்கியிருக்கணும். பிரசிடென்ட் டெர்மினேட்ஸ் த போத் த செஷன் ஆஃப் போத் ஆர் எனி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இப்போ கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் திடீர்னு அந்த கூட்டத்தொடரை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஹீ கேன் ஆல்சோ டிசால்வ் லோக்சபா பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் த ஹவுஸ். இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் லோக்சபா வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிசால்வ் பண்ணியிருக்காங்க, கலைச்சிடலாம். முன்னாடியே பார்த்தோம் லோக்சபா ராஜ்யசபா, அதில் ராஜ்யசபாவுக்கு 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். பிரசிடென்ட் ஹீ நாமினேட்ஸ் அந்த 12 பர்சன்ஸும் யார் எந்தெந்த ஃபீல்டிலிருந்து வராங்க அப்படின்னு சொன்னால், 12 பர்சன்ஸ் ஹூ ஆர் எமினென்ட் இன் லிட்ரேச்சர் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட் அண்ட் சோசியல் சர்வீஸ் டு ராஜ்யசபா. அப்போ இந்த ஃபீல்டுலலாம் வெரி எக்ஸலண்ட் பர்சனாக இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க ராஜ்யசபாவுக்கு. அதே மாதிரியே லோக்சபாவுக்கு 2 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் யார் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலோ இந்தியன் கமிஷன், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சீட் இல்லை அப்படின்றபோது அந்த 2 மெம்பர்ஸ் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க லோக்சபாவுக்கு. ஹீ ஆல்சோ நாமினேட் 2 பர்சன்ஸ் பிலாங்கிங் டு த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு த லோக்சபா இஃப் இன் ஹிஸ் ஒப்பீனியன் தட் கம்யூனிட்டி இஸ் இன்அடிக்வேட்லி ரெப்ரசன்டட் இன் த ஹவுஸ். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பவர். த ஃபினான்ஷியல் பட்ஜெட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரெசன்டட் பிஃபோர் த லோக்சபா பை த யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்லி வித் த பெர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். நம்ம யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஷீ இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன். Annual budget of the central government is presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. President கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கிட்டு தான் என்ன பண்ணணும், யூனியன் ஃபினான்ஸ் பட்ஜெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஹீ காசஸ் டு பி லெய்ட் பிஃபோர் த பார்லிமெண்ட் த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் த யூனியன் பட்ஜெட். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிளேசஸ் கண்டிஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அவசர கலனதை ஆஃப் இந்தியா இஸ் அ டிஸ்போசல் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்னுடைய டிஸ்போசல் மூலியமாக தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பிளேஸ் ஆகும். நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேன் பி மேட் எக்ஸ்பெக்ட் ஆன் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன். இப்போ வந்து எந்த கிராண்ட் எந்த சலுகைகளும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சலுகைகள் கொடுங்கன்னு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. ஹீ கேன் மேக் அட்வான்சஸ் அபவுட் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா டு மீட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். எதிர்பார்த்த செலவினங்களை மேக் பண்ணுறது தான் அந்த கண்டிஜென்சி ஃபண்ட். ஹீ கான்ஸ்டிடியூட் எ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி ஃபைவ் இயர். ஒவ்வொரு ஃபைவ் இயர்க்கு அப்புறமும் நிதிக்குழு கமிட்டி கமிஷன் வந்து அவங்க வந்து கான்ஸ்டிடியூட் மேக் பண்ணுவாங்க, மாற்றி அமைப்பாங்க பிரசிடென்ட்டை. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடையது அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 72 கன்ஃபர்ஸ் த பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் பேடன். இப்போ வந்து பிரசிடென்ட்க்கு என்ன ஜுடிஷியல் பவரில் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்டனையை குறைக்கிறது இல்லை அவங்க தண்டனையிலேருந்து விடுவிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு பவர் இருக்குது. பேடன் ரிப்ரைவ்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரெமிஷன்ஸ் ஆஃப் த பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைச்சி கொடுக்கறது, ஆர் டெத் சென்டென்ஸாக இருக்கிறவங்களை அந்த பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைச்சி கொடுக்கறது, அந்த மாதிரி அஃபென்ஸ்லாம் ஜுடிஷியல் பவரில் பிரசிடென்ட்க்கு இருக்குது. மிலிட்ரி பவர்ஸ். மிலிட்ரி ஏன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஆர்டிக்கல் 53(2) லே டவுன் தட் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் அண்ட் எக்ஸசைஸ் தேர் ஃபோர் பை ரெகுலேட்டட் லா மேக் பண்ணி வந்து மிலிட்ரி பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. டிப்ளமேட்டிக் பவர் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற கண்ட்ரியோட நம்மளுடைய பேச்சுவார்த்தை அந்த மாதிரி இது அந்த மாதிரிக்கு இது நம்மளுடைய பவர் இனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே பார்த்தோம். அம்பாசிடர்ஸும் ஹை கமிஷனர்ஸும் அதர் கண்ட்ரீஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரிசீவ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் டு இந்தியா. இப்போ நம்மளுடைய கண்ட்ரியிலேருந்து அவங்க மற்ற கண்ட்ரிக்கு அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணுறதும் அதேமாதிரி மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க இல்லை அந்த அம்பாசிடர்ஸையும் இது பண்ணவங்க வெல்கம் பண்ணிக்கணும். இந்த அம்பாசிடர் டெசிக்னேட் பிகேம் அம்பாசிடர் ஆஃப்டர் காலிங் அந்த பிரசிடென்ஷியல் அண்ட் ப்ரெசன்டிங் இஸ் க்ரெடென்ஷியல். இப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணிடணும், டெசிக்னேட் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே வந்துடணும். ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர் என்டர்ட் இன் டு இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். இப்போ இந்த ட்ரீட்டி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட்னுடைய நேமில் தான்
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், எமர்ஜென்சி பவர்ஸ். த பிரசிடென்ட் ஹாஸ் பின் எம்பவர்ட் பை த கான்ஸ்டியூஷன் டு ப்ரொக்ளைம் நேஷ்னல் எமர்ஜென்சி, அவசர கால அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 52 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்ற ஆர்டிக்கல் 52, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றது 360. இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 52 படி அவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற கண்ட்ரினால் வெளியிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ட்ரெட் கொடுக்குறாங்க, பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஆர்டிக்கல் 352 அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசிடெண்ட் அதே மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகலை அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்த இடத்துல கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிவிட்டு ப்ரெசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தான் நம்ம முதலே சொன்னால் கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கேரளா அண்ட் பஞ்சாப் ஆர் த ஸ்டேட் வேர் த ப்ரெசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த போத் ஸ்டேட்ஸ்லேயும் ப்ரெசிடென்ட் ரூல் அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 356 9 டைம்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரெசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது அவங்களுடைய பொசிஷன்லேருந்து, அவங்களுடைய போஸ்ட்லேருந்து? த ப்ரெசிடென்ட் மேபி ரைட்டிங் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அட்ரஸ்டு டு வைஸ் ப்ரெசிடென்ட் ரிசைன் ஹிஸ் ஆஃபீஸ் வந்து ப்ரெசிடென்ட் வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு கொடுக்கணும், வைஸ் ப்ரெசிடென்ட்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா வைஸ் ப்ரெசிடென்ட்க்கு அடுத்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க வைஸ் ப்ரெசிடென்ட். த ப்ரெசிடென்ட் மே ஃபார் த வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட். வந்து கான்ஸ்டியூஷன் படி அந்த லா வந்து வைலேட் பண்ணிட்டாங்க, சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கிட்டாங்க, சட்டத்தை மீறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இம்பீச்மெண்ட் பவர் மூலியமாக அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இம்பீச்மெண்ட் பவர் அப்படின்னு சொன்னால், லோக்சபா அந்த பார்லிமெண்ட்டில் வந்து சட்டம் இயற்றி அவங்கள அந்த பவர்லேருந்து ரிசைன் பண்ண வைக்கிறது தான் இம்பீச்மெண்ட். அது வந்து ஆர்டிக்கல் 61. த இம்பீச்மெண்ட் ஆக்ஷன் கேன் பி பாட் அபவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசல்யூஷன் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். எந்த இதுலேயும் சட்டமாக இயற்றி, எது லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாலேயோ, இட் மே பி சப்போர்ட்டட் பை நாட் லெஸ் தென் 1/4 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். அந்த இம்பீச்மெண்ட் பவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அதாவது ப்ரெசிடென்ட் வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்துட்டுருக்காங்க, அதனால் அவங்களுடைய பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸில் ஒரு மெம்பர்னுடைய சப்போர்ட்டு குறையாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த ப்ரெசிடென்ட் ஷால் இன்ஸ்பைட் ஆஃப் கன்க்ளூஷன் இன் ஹிஸ் டேர்ம் கண்டினியூ டு ஹோல்ட் ஆஃபீஸ் அன்டில் ஹிஸ் சக்ஸஸர் என்டர்ஸ் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ். இப்போ அவங்க ஆஃபீஸில் வந்து ப்ரெசிடென்ட் வந்து என்ன பண்ணுவோம், ரிசைன் பண்ணாலுமே புதுசாக ஒரு, அது இல்லாத ஒரு டேர்ம் பீரியட் அப்படின்னு சொன்னால் 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டாக நியூவாக ஒரு ப்ரெசிடென்ட் எலெக்ட் ஆகி வந்து அவங்களுடைய பதவி ஏற்றுக்கிறவர்களும் ப்ரெசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய பவரில் இருக்கலாம்.